அமெரிக்காவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நாடுகளான ரஷ்யா சைனா வடகொரியா இந்த மூணு நாடுகளுமே அங்கே நடக்க போகிற அதிபர் எலெக்ஷனை எப்படி பார்க்குறாங்க யார் வரணும்னு நினைக்கிறாங்க ரஷ்யாவுக்கு டெம்பரரியாக அது பெனிஃபிஷியலாக இருந்தாலும் ட்ரம்ப் வருது லாங் ரன்ல அவங்களோட பிளாக்கை தான் அவர் அடிக்க போகிறார் ட்ரம்ப்பே வந்தாலுமே கூட ரஷ்யா ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவோட நட்பு பாராட்டுறதுக்கான வழி ஏதாவது இருக்குதான் எப்படி நம்ம இந்தியாவில் ரெண்டு கட்சி இருக்கோ யூஎஸில் ரெண்டு கட்சி இருக்கோ இந்த மாதிரி பைப்போலாராக தான் யூஸ்வலாக வேர்ல்டு இருக்கும் உண்மையிலே மூன்றாம் உலக போர்னு ஒன்று நடக்குமா அதுக்கான சாத்தியங்கள் இருக்குதா இல்லை தடுக்கிறதுக்கான வழிகள் இப்பவே மேற்கொள்ளப்பட்டு ஃபியூச்சர்லேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த குளோபல் ஆர்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல குளோபலைசேஷன் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு முன்ன மாதிரி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணல வணக்கங்க வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் வந்து நிறைய உலகம் முழுக்க நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்எல் நடக்க போகிற பிரசிடென்ட் எலெக்ஷன் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் ட்ரம்ப் ஒரு பக்கம் பைடன் யாருக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அதான் இப்போ இந்தியாவில் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் எக்ஷன்ஸ் நடந்தது இல்லையா எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா பிஜேபிக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடச்சிடும் டெஃபினட்டாக டூ செவன்ட்டி சீட்ஸ்க்கு மேலே வாங்கிடுவாங்கன்னு சொன்னேன் என் நான் நினச்சிட்டு இருந்தேன்னா த்ரீ ஹண்ட்ரட் மேலே வாங்குவாங்க அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் கடைசி ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே கிடைக்கல ஸோ அதை இப்போ நீங்கள் கேட்கும்போது என் மைண்ட்டில் தான் ஓடுது நம்ம நாட்டு அரசியலையே ஒழுங்காக கணிக்க முடியல இதில் யூஎஸ் எலெக்ஷன்ஸை எப்படி கணிக்கிறது அப்படின்ற மாதிரி தோணுது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்ட்டாக இஎன் பிரம்மம்னு நினைக்கிறேன் அவர் பேர் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை அவர் ஒரு இந்தியா டுடே கான்க்லேவ்ல பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறார் எலெக்ஷனுக்கு இன்னும் ஃபோர் மந்த்ஸ் இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வயசான ஆட்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருப்பாங்களான்றதே பெரிய சந்தேகம் தான் ஸோ நம்ம இப்பவே கணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆமா ஏன்னா இவர் ஒருத்தருக்கு வந்து செவன்டி எயிட் இன்னொருத்தருக்கு வந்து எயிட்டி ஒன் ஸோ ஒரு லைட் ஹார்ட்டாக ஒரு ஜோக் வந்து சொன்னார் ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கு சாதகமாக நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரெசிடென்ஷியல் டிபேட்டில் ட்ரம்ப் வந்து கம்ப்ளீட்டாக அவர் பைடனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாரு இது ட்ரம்ப்போட திறமை ரொம்ப எஃபெக்டிவாக பேசினார் அப்படின்றலாம் தாண்டி பைடனுக்கு வந்து பேசிக்கான கேப்பபிலிட்டிஸே இல்லை ஒரு என்ன இருக்கு எங்கே இருக்கும் அப்படின்ற பேசிக் கேப்பபிலிட்டியே இல்லாமல் இருக்கார் ஸோ அதனால ட்ரம்ப் வந்து ஈஸியாக பைடனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்குது அவர் அசாசினேட் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க ஸோ இப்போ அதுவும் பார்த்தோம்னா ரிப்பப்ளிகன்ஸை பெரிய லெவலில் மோட்டிவேட் பண்ணுது ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து இந்த ஒரு போலரைசேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதுவுமே ரிப்பப்ளிகன்ஸுக்கு ஃபேவரபுளாக தான் போகுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கு மேபி ஃபேவரபுளாக சூழல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது பட் அதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா யூஎஸ் எலெக்ஷன்ஸுன்றது பெரிய ஒரு இவெண்ட் என்னென்னா உலகம் முழுக்க பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இவெண்ட் ஏன்னா உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவலை எலெக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன்ஸ் இது ஸோ அந்த காலத்தில் ரோமன் எம்பரர்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ பெரிய இம்பேக்ட் அவங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் ஸோ இப்போ பைடன் ஒரு ரூட்டில் டெமோக்ரேட்ஸ் ஒரு ரூட்டில் பாலிசிஸ் கொண்டு போகிறாங்க இன்கேஸ் ட்ரம்ப் வந்தாருன்னா கம்ப்ளீட்டாக இன்னொரு ரூட்டில் அவர் வந்து வண்டியை நகரத்துக்கு கொண்டு போவார் ஸோ அந்த வகையில் ட்ரம்ப் வந்தாருன்னா பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவர் நேட்டோவை எப்படி பார்க்க போகிறாரு அவர் சைனாவை எப்படி பார்க்க போகிறார் இப்போ யுக்ரைனுக்கு நாங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் ரிப்பப்ளிகன்ஸோட ஸ்டாண்டாக இருக்குது பட் அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து அவங்க பேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஸோ அப்போ இன்கேஸ் ட்ரம்ப் வந்தாருன்னா யுக்ரைன்லேருந்து ரஷ்யாவிலேருந்து அட்டென்ஷன் வந்து சைனாவுக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா சைனாவுக்கு நிறையா நாங்கள் டேரிஃப்ஸ்லாம் போட போகிறோம் அவங்களோட அவங்களோட இம்போர்ட்ஸுக்கு நாங்கள் டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ சாத்தியம் தெரில பட் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுற பண்ண போகிறோம் பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஸோ பாலிசி வைஸ் பார்த்தா ட்ரம்ப் இன்கேஸ் அவர் எலெக்ட் ஆனார்னா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டெரெக்ஷனில் அமெரிக்கா வந்து திரும்ப ஆரம்பிக்கும் ஸோ அது அந்த வகையில் ரொம்ப இம்பார்ட்டன் அமெரிக்க மக்கள் விரும்புகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது இப்போ ட்ரம்ப் எடுக்கிற இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு ஒருத்தர் பேர் சொன்னால இஎன் அவர் ஃபுல் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அவர் வந்து நிறையா புக்ஸ் இருக்கார் அவர் எழுதின புக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா குளோபலைசேஷன் இப்போ ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு இருந்து குளோபலைசேஷன் எக்ஸலென்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது எக்கானாமஸ்லாம் பூம் ஆகிட்டு இருந்தது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆச்சு மக்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை பார்த்தாங்க மூலதனம் ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போச்சு டெக்னாலஜி ஷிஃப்ட் ஆச்சு பட் இப்போ குளோபலைசேஷன் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ குளோபலைசேஷன் சரியாக ஒர்க் ஆக மாட்டிங்குதுன்னு ஒன்றையுமே நிறைய பிரச்சனைகள் யூரோப்பில் நிறைய டென்ஷன்ஸ் கிரியேட் ஆகுது யூஎஸில் டென்ஷன்ஸ் கிரியேட் ஆகுது லோக்கல் மக்களுக்கு கோவம் வருது இப்போ யூஎஸ்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா யூஎஸோட நல்லா தான் பெர்ஃபார்ம் இருக்கு பட் இந்த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸில் யூஎஸ்க்கு மெக்ஸிகோக்கும் இருக்கக்கூடிய இன்கம் கேப் இருக்குது இல்லையா அது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி யூஎஸில் ஒரு தனிநபர் வருமானம் வந்து மெக்சிகோவில் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு த்ரீ டைம்ஸ் அதிகமாக இருந்தது இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருச்சு ஸோ நேச்சுரலாக மெக்சிகோட யூஎஸோட இன்கம் அதிகமாக இருக்கும்போது மெக்ஸிகோ இருக்கவங்களாம் அங்கே உள்ளே போக தான் ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி மற்ற நார்த் அமெரிக்கன் அந்த சாரி இந்த லேட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்க வாழக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க மெக்சிகோ வழியாக அவங்களும் உள்ளே போக தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ இப்போ குளோபலைசேஷன் இந்த இன்னிக்வாலிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்க ஒன்று ஸோ அது நிறையா மக்கள் அங்கே உள்ளே அனுப்புது அதே மாதிரி இப்போ குளோபலைசேஷன் முன்ன மாதிரி ப்ராப்பராகவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ லாபங்களும் பெருசாக கொடுக்க மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் சேரும்போது மக்களுக்கு வந்து கோபம் வருது இந்த தேர்ட்டி இயர்ஸாக நிறைய இமிக்ரேஷன் நடந்திருக்கு ஸோ இப்போ ஒரு கணிசமான மக்கள் வெளி வெளியாட்கள்லாம் நிறைய பேர் உள்ள இருக்காங்க நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருமோ நம்ம நாடு நம்ம கையை விட்டு போயிருமோ யூரோப்லேயும் அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது இப்போ ரைட் விங் அதனால அங்கே ஸ்ட்ராங்காக வளர்ந்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸாக ரைட் விங் நல்லா வேகமாக வளர்கிறாங்க அந்த வகையில் யூஎஸ்லேயும் ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆட்களை மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இப்போ நீங்கள் நீ கேட்ட மாதிரி ட்ரம்ப் இப்ப சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்கன்னு கேட்டீங்க இல்லையா ஸோ இப்ப சீனா இஷ்யூல எடுத்துப்போமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் நிறையா உள்ள வருது ஸோ நம்ம பிசினஸ் அடி வாங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது பாசிபிளான்னு எனக்கு தெரியல ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு பட் மக்கள்ட்ட சொன்னீங்கன்னால் அது அப்பீலிங்கா இருக்கும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வர வரத வந்து கம்மி பண்ணிருவேன் கவர்ச்சி வாக்குறுதி ஆமா ஏன்னா இப்ப ஏன்னா இப்போ சைனாக்காரங்க அவங்க ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்ல விக்கிறாங்கன்னா அது யூஎஸ் கன்ஸ்யூமருக்கும் அது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா சீப் போன ப்ராடக்ட் உள்ள கொண்டு வந்து விக்கிறான் இப்ப நீங்க நூறு ரூபாய்க்கு வாங்குற பொருளை சைனாக்காரர் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் ஸோ இப்போ உங்களுக்கு அம்பது ரூபா எக்ஸ்ட்ரா அவங்க பாக்கெட்ல உட்காந்து இருக்கும் அது கன்ஸ்யூமர் சப்ளஸ் அந்த கன்ஸ்யூமர் சப்ளஸ் யூஸ் பண்ணி நீங்க நிறைய பொருட்கள ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கலாம் ஸோ உங்க எக்கானமி பூம் ஆகும் பட் இது இதெல்லாம் மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க மக்களை பொறுத்த அளவுல நான் வந்து ஒரு நூறு ஒரு பொருள் வித்துட்டு இருந்தேன் ஒரு சின்ன ஃபேக்டரில இப்போ அவன் வந்து பயங்கர சீப்பா வைக்கிறான் ஸோ அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற தான் சொல்லுவாங்க சோ அதனால இப்போதைக்கு மக்கள் அந்த ட்ரம்ப் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க ஏத்துக்கறாங்க ஓகே ஒருவேளை ட்ரம்ப்போ அல்லது பைடனோ யார் வந்தாலும் உலகளவில் அமெரி இப்போ கடந்த ஐந்து வருஷங்கள் எடுத்த முடிவுகளுக்கும் இனி ஐந்து வருஷங்களில் எடுக்க போகிற முடிவுகளுக்கும் இடையில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றங்கள் உலகளவில் நடக்குமா அதாவது யார் அதிபராக வந்தாலும் எடுக்க போகிற முக்கியமான ஸ்டாண்ட் எதாவது ஏதாவது அமெரிக்கா நேட்டோலேருந்து இருந்து பின்வாங்கிறதோ அல்லது உக்ரைன் ரஷ்யா வாரில் ஏதோ ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறதோ அல்லது இந்த மாதிரி சைனா மேலே போடுற டாக்ஸ் அதிகரிக்கிறதோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான கண்டிப்பா இப்போ ஏன்னா இப்போ ட்ரம்ப் அவருக்கு வந்தாருன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசினது போல யுக்ரைனா வந்து நாங்க போற ஒரு முடிவு கொண்டு வந்துடுறோம்னு சொல்றாரு அவர் ஸோ அப்போ அதை டெக்னிக்கலா சொல்ற விஷயம் என்னன்னா போற உடனே ஸ்டாப் பண்றதுன்னா என்ன யுக்ரைன் இப்போ இழந்த பகுதிகளெல்லாம் ரஷ்யாட்ட கொடுத்துடணும் அதே மாதிரி ரஷ்யாவும் இப்போ ஜெயித்த பகுதியில் மட்டும் வாங்கிட்டு சைலண்ட்டாக போயிடணும் அதுதான் அவங்க ஸ்டாண்ட் ஸோ இது வந்து டிராஸ்டிக்கான ஒரு மாற்றம் இல்லை இப்போ இப்போ இருக்கக்கூடிய யூஎஸோட ஸ்டாண்ட் என்ன வரணும்னா நாங்கள் ஃபுல்லாக யுக்ரைனை பேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ ட்ரம்ப் வந்து இஃப் இன் கேஸ் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் செய்கிறாருன்னா இது ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ஷிஃப்ட் அதே போல் நேட்டோவும் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ யுஎஸ் வந்து ஹெவியாக அங்கே ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பியன் ப்ரொடக்ஷனுக்கு யுஎஸ் நிறைய ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரம்ப்போட ஸ்டாண்ட் என்னவாக இருக்குதுன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் ஏற்கனவே அஷ்ஷூரன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க உங்களை டிஃபன்ஸ் பெண்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் பட் அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க உங்களோட சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு போகிறார் ஸோ ரஷ்யாவோட உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அது உங்கள் பிரச்சனை நீங்கள் அதை பே பண்ணிங்க ஸோ பேசிக்லி ட்ரம்ப்பும் ரிப்பப்ளிகன்ஸுக்கும் டெமோக்ராட்ஸுக்கும் ஐடியாலாஜிக்கலாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரிப்பப்ளிகன்ஸ் எடுத்த வரைக்கும் அவங்க எப்படின்னா அவங்க வந்து ப்ரொட்டக்ஷனிசம் விரும்பக்கூடியவங்க நம்ம நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளோட லேபர் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஆமாம் ஒரு ப்ரொடெக்ஷனி ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பேசக்கூடியவங்க டெமோக்ராட்ஸ் எப்படின்னா அவங்க வந்து குளோபலிஸ்ட்னு சொல்லலாம் அவங்கள ஸோ நம்ம வந்து ஒரு குளோபல் பவராக இருக்கணும் இப்போ யுக்ரைனுக்கு இதுக்கு யுஎஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு குளோபல் பவராக நாங்கள் இருக்கணும் ஸோ உலகம் ஃபுல்லாக நாங்கள் நிறையா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் உலகம் ஃபுல்லாக எங்களோட இன்ஃப்ளென்ஸை நாங்கள் வச்சுப்போம் ஸோ இவங்க வந்து கொஞ்சம் வேறு ஒரு டெரெக்ஷனில் போகக்கூடிய ஆட்கள் ஸோ அந்த வகையில் இவங்க வந்தாங்கன்னா வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக சைனாவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ட்ரம்ப் வந்தாருன்னா டெஃபினட்டாக சைனாவை ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு தான் தோணுது ஏன்னா அவங்க யூஸ்வலாக கன்சர்வேட்டிவ்ஸ் எப்படின்னா அவங்க வந்து ரஷ்யாவை ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்கல ரஷ்யாவை ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கன்ஸ் வந்து நகர்வுல ஃபர்ஸ்ட் எடுத்தப்பய் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா வி ஆர் டார்கெட்டிங் த ராங் எனிமின்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தல அவனு வெள்ளக்காரன் நம்ம அழுதான் அவன் யூரோப்பில் இருக்கான் ஸோ அவனப்பையும் அடிக்கிறீங்க சைனா தான் பிரச்சனை அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் ரிப்பப்ளிகன்ஸோட ட்ரெடிஷ்னலான ஸ்டாண்ட் ஸோ அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எக்கனாமிக்கலாக அமெரிக்காவை வந்து ஸ்டேபிலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார்னு நினைக்கிறேன் உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த யூஎஸ்ல நடக்க போகிற எலெக்ஷன் மேல ஒரு கண்ணா தான் இருக்காங்க யார் வர அப்படிங்கிறது ஏன்னா அந்த நாட்டோட வந்து நமக்கு தொடர்ந்து வந்து ஒரு வணிக ரீதியாகவும் நட்பு பழக்கம் இருந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்காவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நாடுகளான ரஷ்யா சைனா வடகொரியா இந்த மூணு நாடுகளுமே அங்க நடக்க போகிற அதிபர் எப்படி யார் வரணும்னு நினைக்கிறாங்க எனக்கு என்னமோ பெரிய மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரஷ்யா மேபி ரஷ்யாவை பொறுத்தளவில் யுக்ரைனில் அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ இப்போ ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது ரைட் ட்ரம்ப் வந்தார்னா அவர் பயங்கரமாக யுக்ரைனை பேக் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி மேபி ரஷ்யா யோசிக்கலாம் பட் லாங் ரனில் பார்த்தோம்னா ட்ரம்ப் எப்படி எப்படியுமே இவங்களை டார்கெட் பண்ணலானாலும் சைனாவை டார்கெட் பண்ணுவார் இன்றைக்கி ரஷ்யா வந்து சைனாவை தான் ஹெவியாக டிபெண்டாக இருக்காங்க ஸோ சைனாவை டார்கெட் பண்ணாலுமே ரஷ்யாவுக்கு அது ஒரு பாதிப்பு தான் ஸோ லாங் ரனில் எப்படியுமே இப்போ போல் ரைஸ் ஆகிடுச்சு வேர்ல்டு ஒரு சைடில் சைனா ரஷ்யா அப்புறம் நார்த் கொரியா இந்த கண்ட்ரீஸ்லாம் ஒரு அலைன்ஸாக இருக்காங்க ஈரான் இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க எஸ்பெஷலி ரஷ்யா யூக்ரேன் வார் ஷார்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பிளாக்காக டிவைட் ஆயிட்டாங்க இந்த பிளாக் பார்த்தோம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க முன்னாடி இவ்வளோ க்ளோஸா இல்லை இவங்க அதாவது ரஷ்யாவும் சைனாவும் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானும் நார்த் கொரியாவும் இப்போ பார்த்தோன்னா போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க ஈரானும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க ஈரானும் நார்த் கொரியாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க ஏன்னா போர் அப்புறம் இவங்க இந்த பொருளாதார தடைகள்லாம் போடுறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவுக்கு வர வழி கிடையாது நார்த் கொரியாட்ட போக வேண்டியிருக்கும் சைனாட்ட க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஈரான்ட்ட போக வேண்டியிருக்கும் ஸோ இவங்க அதுக்கு பதிலாக வேற என்ன டெக்னாலஜி ஷேர் பண்ணுவாங்க இப்போ இந்த நியூக்ளியர் பாம்ஸ் டெவலப் பண்ணலாம் நார்த் கொரியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவங்க வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் எப்படியுமே ரஷ்யாவுக்கு டெம்பரரி அது பெனிஃபிஷியலாக இருந்தாலும் ட்ரம்ப் வருது லாங் ரனில் அவங்களோட பிளாக்கை தான் அவர் அடிக்க போகிறார் ஸோ சைனாவை ஹெவியாக டார்கெட் பண்ணால் அது மற்ற அங்கே இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்க போகுது ரஷ்யாவுக்கும் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்க போகுது இந்த ரஷ்யா அமெரிக்காவுடைய இந்த பனிப்போருங்கிறது வந்து இன்னும் முடிவு பெறாத ஒரு சூழலாக தான் வந்து பார்க்கவேப்படுது இன்றைக்குமே ஸோ அது வேற ஒருவேளை ட்ரம்ப்பே வந்தாலுமே கூட ரஷ்யா ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவோட நட்பு பாராட்டுறதுக்கான வழி ஏதாவது இருக்குதா வாய்ப்பில் நினைக்கிறேன் ஏன்னா வேர்ல்டு எப்போவுமே பார்த்தோம்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் ஒரு எப்படி நம்ம இந்தியாவில் ரெண்டு கட்சி இருக்கோ யூஎஸ்ல ரெண்டு கட்சி இருக்கோ இந்த மாதிரி பைப்போல தான் யூஸ்வலாக வேர்ல்டு இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த ரொம்ப போலரைஸ்ட் ஆச்சுன்னா போர் வந்து முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா ஒரு நூறு வருஷம் இந்த மாதிரி தான் பை போலராக தான் இருந்தது ஒரு சைடில் ஜெர்மனி நிறைய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க இன்னொரு சைடில் பிரிட்டன் அப்புறம் ஃப்ரான்ஸ்லாம் சேர்ந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி சண்டைக்கு மாட்டாங்க ஆனால் அலைன்ஸ் இருக்குவாங்க அப்புறம் போர்க்கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா போல்ரைஸ் ஆகிக்கிட்டே போனால் அவங்களுக்கு டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்புறம் ஒரு பாயிண்ட்டில் பட்டுனு சண்டைக்கு வந்துருவாங்க ஸோ இப்போயும் அந்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு அந்த அலையன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது பட் இப்போ சண்டைகள்லாம் ஆரம்பிக்கும் அந்த அலையன்ஸ் வந்து இன்னும் போல்ரைஸாகி ஆகி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது அந்த அலையன்ஸு இது இன்னும் ரொம்ப ராடிகுலைஸாக இன்னும் ரொம்ப போலரைஸ் ஆச்சுன்னா அடுத்தது சண்டேல போய் நிற்பாங்க வேர்ல்டு வார் ஒன்றுக்கு முன்னாடி அப்படி நடந்தது வேர்ல்டு வார் டூக்கு முன்னாடி அப்படி நடந்தது ஸோ எப்பவுமே இந்த ரெண்டு பிளாக் இருக்கும் வார்க்கு முன்னாடியும் பார்த்தோம்னா நைன்ட்டீஸ் வரைக்கும் யூஎஸ் ஒரு பிளாக்கில் ரஷ்யா ஒரு பிளாக்கில் ஸோ எப்பவும் இந்த பைப்போலா சிஸ்டம் தான் எப்பவுமே இருக்கும் சார் இப்போது நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது உலகளவில் அப்படின்னு பார்த்தனாலே வந்துட்டு மூன்றாம் உலக போர் வரப்போகுது அப்படின் தான் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே எழுதுறாங்க நியூஸ்லேயுமே வந்து நிறைய பேர் மூன்றாம் உலக போருக்கான அறிகுறியா அப்படின்னு எழுதுகிறாங்க உண்மையிலே மூன்றாம் உலக போர்னு ஒன்று நடக்குமா அதுக்கான சாத்தியங்கள் இருக்குதா இல்லை அது தடுக்கிறக்கான வழிகள் இப்போவே மேற்கொள்ளப்பட்டுருச்சா இப்போ எப்படியும் இந்த ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நான் ஒரு எந்த சேனல் ஞாபகம் இல்லை டைம்ஸ் ரேடியோன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது இதே கேள்வி வந்து ஒரு கெஸ்ட்டு வந்து கேட்டாங்க அப்போ அவர் வந்து மூன்றாம் போர் வருதுன்னு நம்ம பேசுகிறா ரொம்ப இன்இர்ரெஸ்பான்சிபிளான விஷயம் அப்படின்றத தான் ஆரம்பிப்பார் ஏன்னா இது வந்து பயங்கரமான ஃபியர் வாங்குறீங்களே தேர்ட் வேர்ல்டு வார்னால் கோடிக்கணக்கான மக்கள் லிட்டரலாக இறக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறது நியாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவார் போல் இந்தியன் மீடியாவில் பார்த்தோன்னா இது ரொம்ப இந்தியன் நேஷ் இந்தியாவில் கூடிய மெயின் ஸ்ட்ரீம் நேஷ்னல் மீடியாலையுமே அது பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் தேர்ட் வேர்ல்டு வார் வருமா வராது அப்படின்ற விஷயங்கள்லாம் பட் என்னோடய பாயிண்ட் என்னன்னா எப்போவுமே வேர்ல்டு வார்ன்றது என்ன பல நாடுகளில் உள்ள இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு வார் தான் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு போர் நடந்தது நெப்போலியானிக் வார்ஸ் நெப்போலியன் பவரில் இருக்கும்போது இதே மாதிரி தான் மேஜர் யூரோப்பியன் பவர்ஸ்லாம் அலையன்ஸாக சேர்ந்துக்கிட்டாங்க பட் அந்த போர் வந்து வெளியில் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை மற்ற காண்டினென்ட்டுக்கு அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகல ஸோ அப்பப்போ இந்த மாதிரி போர்கள் வரும் எல்லா நாடுகளையும் உள்ளே இன்வால்வ் பண்ணக்கூடிய போர்கள் வரும் ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஃபியூச்சர்லயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த குளோபல் ஆர்டரை நம்ம ஏற்கனவே பார்த்தது போல குளோபலைசேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ முன்ன மாதிரி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணல ஸோ குளோபலைசேஷன் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணலனால என்ன ஆகும்னா எல்லாருமே ஐஸ் நோக்கி போக ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் பிரிட்டன் வந்து இப்போ இருந்து வெளில போகிறாங்க இப்போ ஃப்ரான்ஸ் பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க பிரெக்சிட் பற்றி இப்போ ரொம்ப பேசுறது இல்லை ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா ஸ்லோவாக அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னால் அந்த அங்கே யூரோப்பில் இருக்க ரைட்விங் எல்லாருமே யூரோப்பியன் யூனியனுக்கு எதிரான ஆட்கள் தான் ஸோ அவங்க எல்லாமே இன்டக்ரேஷனுக்கு எதிராக தான் வராங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த குளோபல் சிஸ்டம்லேருந்து இருந்து வெள்ளம் தனியாக தனிமையாக தனிமைப்படுத்தப்பட்டுட்டிங்கன்னா ஐசோலேட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்த சண்டைக்கு நீங்கள் ரெடியாக ஆரம்பிப்பீங்கள்ல ஸோ இப்போ குளோபலைசேஷனோட பியூட்டியே என்னென்னா நீங்கள் எல்லாருமே இன்டர் கனெக்டடாக இருப்பீங்க யூரோப் அமெரிக்காவோட இன்டர் கனெக்டடா இருக்கும் அமெரிக்கா சைனாவோட இன்டர் கனெக்டடா இருப்பாங்க ஸோ சைனா நினச்சாலும் சைனா யூஎஸ்கோட சண்டைக்கு போக முடியாது ஏன்னா அவங்களோட நலன்களும் சேர்ந்து பாதிக்கப்படும் பட் இப்போ எல்லாருமே ஐசோலேஷன் நோக்கி போக ஆரம்பிக்கிறோம்னா அது சண்டை போடுறதுக்கு ஒரு தடையுமே இல்லை ஏன்னா எனக்கு ஒண்ணு அவனை நம்பி நான் இல்லி அடிக்கலாமேன்னு இறங்கிடுவாங்க சார் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் உலகம் முழுக்க நடந்த எலெக்ஷனில் பார்த்தனாலே வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்திருக்கு இந்தியா உட்பட ரஷ்யா தவிர்த்திடலாம் அது தவிர மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தப்பினா ஒரு வலதுசாரி கட்சிகள் ஆட்சிக்கு வரதோ அல்லது இடசாரி கட்சிகள் ஆட்சிக்கு வரதோ ஒரு பெரிய மாற்றம் ஒரு பிக் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் ஸோ அதுக்கும் இதே தான் இப்போ யூரோப்பில் பார்த்தோம்னா யூரோப்பில் இப்போ இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் ரேப்பிடாக ஸ்வீப் பண்ணியிருக்காங்க வலதுசாரிகள் И по... ஃப்ரான்ஸில் தோ தோற்கடிக்கப்பட்டுவிட்டாங்க மரீன் லெப்பனோட பார்ட்டி நேஷ்னல் ராலி பார்ட்டியை வீழ்த்திட்டோம் ஸோ அந்த வகையில் ரைட் விங்கை கண்டெயின் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க பட் மரன் லப்பனோட பார்ட்டிலாம் பயங்கர பயங்கரமா க்ரோ ஆயிருக்கு இந்த லாஸ்ட்டு டென் இயர்ஸில் ராப்பிட் க்ரோத் போன லெக்ஷனில் அவங்க எனக்கு தெரிஞ்சு நூறு சீட் தொண்ணூறு தான் ஜெயிச்சாங்க நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனில் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஒன்றும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அவங்க ஃபிஃப்டி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஓட் ஷேர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அவங்க நேஷனல் ரேலி பார்ட்டியை வீழ்த்துறதுக்கு மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தான் தான் இந்த கட்சியை வந்து வீழ்த்திருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்க அதே போல இப்போ இட்டாலியில் பார்த்தோம்னா அவங்க பவர்ல இருக்காங்க பிரதர்ஸ் ஆஃப் இட்டாலி கட்சி வந்து போன எலெக்ஷன்ஸில் டுவெண்ட்டி டூ எலெக்ஷன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ மெலோனி தான் இப்போ பவர்ல இருக்காங்க ஹங்கரியில் விக்டர் ஆர்பன் இருக்கார் பிரிட்டன்ல இப்போ சொல்லிட்டு இருக்காங்க லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருச்சு ஸோ வந்து ரைட்டை தோக்கடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் பிரிட்டனில் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அங்கே ரிஃபார்ம் யூகின்னு ஒரு பார்ட்டி இருக்கு நைஜில் ஃபராஜ்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ அவர் தான் அந்த பிரக்ஸிட் கேம்பெயின்ல அவர் தான் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போனார் இப்போ அந்த கட்சி ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓட் வின் பண்ணியிருக்கு ஏறக்குறையும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபோர்டின் பாயிண்ட் ஃபைவ்னு நன் பண்ணிருக்கு ஸோ இது வந்து பெரிய ஒரு இன்க்ரீஸ் ஏன்னா இப்போ நீங்கள் நாம் நம்பர் கட்சி எடுத்துக்கோங்க எயிட் பர்சன்ட் ஓட்ஸ் வாங்குறாங்க அவங்களோட இம்பாக்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பேசுற மாதிரியான ஒரு கட்சியா இருக்காங்க இல்லையா சோ அந்த மாதிரி தாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் வோட்ஸ் வாங்குறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டாங்க இருக்காங்க நைஜில் ஃபராஜோட கட்சியெல்லாம் ஒரு காலத்தில் பிரெஞ்சு பார்ட்டிம்பாங்க ஸோ ஒரு ஓரத்துல இருந்த கட்சி இன்னைக்கு அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு நேஷனல் ராலி பார்ட்டி முன்னாடி ரொம்ப வீக்கா இருந்தாங்க இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஆயிட்டாங்க சோ இப்போ யூரோப் முழுக்க பார்த்தோம்னா ரைட் விங்ல பிரெஞ்ச் பார்ட்டிஸா இருந்த கட்சிகள்லாம் இப்ப மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் ஆயிட்டாங்க நிறைய நாடுல பவர்ல இருக்காங்க விக்ட்ரோ ஆர்பன் அப்புறம் ஜார்ஜியா மெலனிலாம் பவர்ல இருக்காங்க இன்னும் நிறைய நாடுகளில் பார்த்தோன்னா அவங்க வந்து கோலூஷன் கவர்மெண்ட்ஸில் பார்ட்டாக இருக்காங்க செக் ரிப்பப்ளிக்கில் குரோவேஷியாவில் வேறு நிறைய கண்ட்ரீஸ் ஃபின்லேண்டில் ஃபின்லேண்டில் ஃபின்ஸ் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருக்குது ஸ்லோவாக்கியாவில் எஸ்என்பின்னு ஒரு பார்ட்டி இருக்குது ஸ்லோவாக்கிய நேஷ்னலிஸ்ட் பார்ட்டின்னு நினைக்கிறாங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்தோன்னா கோலூஷன் கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு பார்ட்டாக இருக்காங்க அப்புறம் போர்ச்சுகல் மாதிரியான கண்ட்ரிஸ்லலாம் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அஃபோஸ் அவங்க இன்னும் கவர்மெண்ட்லலாம் ஒரு பார்ட் ஆகலை பட் அவங்க வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரேப்பிட் இன்க்ரீஸ் வந்து நமக்கு பார்க்க முடியுது வலது வலதுசாரிகளோட வளர்ச்சியை வந்து பார்க்க முடியுது ஸோ மக்கள் இப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னா நமக்கு இந்த குளோபலைசேஷன்லாம் வேண்டாம் இந்த இன்டகிரேஷன் நமக்கு தேவையில்லை யூரோஸ்கெப்டிக்ஸ் பாங்க இந்த யூரோப்பியன் யூனியனெலாம் நமக்கு தேவையில்லை நம்ம ஸ்ப்ரிட்டாக இருக்கும் நம்ம ஐசோலேட்டடாக இருப்போம் நம்ம சொசைட்டி நம்ம பாதுகாப்போம் நம்மளோட கல்ச்சரை பாதுகாப்போம் இந்த க்ளோபலைஸ் சொசைட்டி வந்து நம்ம கல்ச்சர்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுது நிறைய பேர் உள்ளே வராங்க இந்த பேச்செல்லாம் எப்போ வரும்னா யூஸ்வலாக இந்த தேசியம் இருக்குல்ல நேஷ்னலிசம் எப்போ அதிகமாக பேசுவாங்கன்னா எக்கானமி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத போது நைன்டீன் தேர்ட்டிஸில் கிரேட் டிப்ரெஷன் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் நேஷ்னலிசம் பார்த்தோன்னா இட்டாலியில் ஜெர்மனிலலாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது ஸோ வேர்ல்டு எக்கானமி அந்த ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இந்த பிரச்சனைலாம் வரும் ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இந்த வேகமாக இப்போ ரைட் விங் வந்து வளர்ந்து வராங்க இது இது நம்ம நீங்கள் சொன்னது போல் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்காங்க எப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஓல்டுவாருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கே ரைட்விங் வளர்றேன் இட்டாலியில் அதுக்கப்புறம் தான் ஜெர்மனியில் வளருது ஸோ பெரிய லெவலில் க்ரோ ஆகாத எக்கானமீஸ் கொஞ்சம் வீக்காக இருக்க எக்கானமீஸில் ஈஸியாக ரைட்விங் பவருக்கு வந்துடுவான் ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆவான் நல்லா வளர்ந்த எக்கானமிஸில் கொஞ்சம் லேட்டாக ரைட்விங் பார்ட்டிஸ் வந்து வளர ஸோ இப்போ யூரோப்பில் லேட்டாக ரைட்விங் பார்ட்டிஸ் வந்து பவர்ஃபுல் ஆகுதுனா அதுக்காரணம் இன்னும் நல்ல அட்வான்ஸாக இருக்கனால இப்போ தான் அவனுக்கு தேவை வருது பட் இப்போ நீங்கள் ஆஃப்கான் பார்த்தா நம்ம என்றைக்கும் ரைட்விங் பார்ட்டியாக கண்ட்ரோலுக்கு வந்துட்டான் இந்தியாவில் நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாகவே நம்ம ரைட்விங் லீடர்ஷிப்பிக்கு தான் இருக்கும் ஸோ இங்கே சீக்கிரமாக நடந்துருச்சு அங்கே கொஞ்சம் லேட்டாக நடந்துட்டுருக்கு சார் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பிரதமர் வந்து புட்டினை வந்து சந்திச்சிருந்தார் அது ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா இப்போது ஒன்றுமே அங்கே உக்ரைன் வார் இன்னும் முடியல இந்த சூழலுக்கு நடுவில் அவர் போனது வந்து ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்பட்டது இந்த உலக நாடுகள் எப்படி பார்க்குறாங்க இது வெறும் சாதாரண ஒரு வர்த்தக சந்திப்பாக அல்லது அரசியல் ரீதியான ஏதாவது ஒரு சந்திப்பாக இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு இருந்தே இந்தியா மேலே வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ் வந்து நிறைய அழுத்தங்களை போட்டுருக்காங்க நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கணுன்ற அழுத்தம் போடுறாங்க பட் அவங்களெல்லாம் மீறி இந்தியா வந்து ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்காங்க அது காரணம் என்னென்னா இந்தியாவுக்கு அதனால் நிறைய லாபங்களும் வருது ஸோ அது எந்த தப்பும் முடியாது ரஷ்யாவோட நம்ம க்ளோஸாக இருக்கனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்தால் டெஃபினெட்டாக எடுத்துக்கலாம் அந்த வகையில் இப்போயும் பார்த்தோன்னா இப்போ கரெக்டாக மோடி அவர்கள் அங்கே போகும்போது அந்த ரஷ்யன் பாம்பிங்லாம் நடந்திருந்தது இறக்குறைய நாற்பத்தோரு பேர் இறந்துருந்தாங்க ஸ்கூல் சில்ட்ரன்லாம் கூட அந்த பாம்பிங்ல வந்து இறந்துருந்தாங்க ஸோ இப்போ இப்போ வெஸ்டர்ன் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாம்பிங் நடந்திருக்கப்ப மோடி அவர்கள் போய் புட்டின் அவர்களை கெட்டி பிடிக்கிறதும் அவர் வந்து மோடி அவர்களை மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்டு என்னமோ சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் புட்டின் ஸோ அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக அவங்க இருக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது மோடி அவர்கள் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியும் பேசுகிறாரு பட் அதை தாண்டி இப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது கரெக்ட் கிடையாது ஏன்னா குழந்தைங்களாம் இறந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது ஒரு இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது நல்ல ஒரு மூவாக தான் நான் பார்க்குறேன் சுவஸ் கிரைசிஸ் வரதுக்கு முன்னாடி இஜிப்டில் பார்த்தோம்னா ஒரு லெஜெண்டரி ஒரு லீடர் இருந்தார் அவர் கமால் அப்துல் நாசர்னு ஒருத்தர் இருந்தார் ஸோ அவரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சைடுல வந்து ரஷ்யன் பிளாக் இருந்தது யூஎஸ்எஸ்ஆர் இன்னொரு சைடுல அமெரிக்கா ஸோ ரெண்டு பேரும் எங்க சைடு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மேலே நிறைய ப்ரெஷர் போட்டாங்க ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ரெண்டு பேருமே தேவை ரெண்டு பேருமே இஜிப்ட் வேணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா இஜிப்டில் சூவஸ்க்காக நல்லா இருக்கு முக்கியத்துவம் இருக்கு ஸோ அத ஒரு பார்கெனிங் சிப் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் ரஷ்யாவை யூஸ் பண்ணி அமெரிக்காட்ட நெகோஷியேட் பண்ணுறது அமெரிக்காவை யூஸ் பண்ணி நெகோ ரஷ்யாட்ட நெகோஷியேட் பண்ணுறது அப்படியே கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டினார் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டில் என்ன ஆகுதுன்னா அவர் சுவஸ்கானில் நேஷனலைஸ் பண்ணும்போது பட்டுன்னு அடுத்தது பிரிட்டன்லாம் சண்டைக்கு உள்ளே வராங்க அதுக்கப்புறம் பிரிட்டனால் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் செய்ய முடியல அந்த போரில் ஜெயித்தாலும் அதுக்கப்புறம் கடைசியில் உள்ள வெள்ளத்தில் போடுறாங்க அமெரிக்கா வந்து உள்ளே என்ட்ராகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அவர் எப்படின்னா கரெக்டாக அந்த உலக அந்த இந்த கோ கேம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுண்டது தெரியும் ஸோ இவனை யூஸ் பண்ணி அவன்கிட்ட நெகோஷியேட் பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து அவர் கரெக்டாக ப்ளே பண்ணார் அமெரிக்காவை யூஸ் பண்ணி பிரிட்டனை காலி பண்ணி இந்த விஷயங்களை கரெக்டாக ப்ளே பண்ணார் ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல ஒரு பார்கெனிங் ஷிப்பாக இந்தியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வெஸ்டர்ன் பவர்ஸுக்கும் இந்தியா தேவை ரஷ்யாவுக்கும் இந்தியா தேவை ஸோ இப்போ நம்ம இதை நல்லா யூஸ் யூஸ் பண்ணி பார்கெயின் பண்ணி ரஷ்யாட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம வாங்குறோம் ஸோ இது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமாக தான் படுது ஆனால் இப்போ பிரதமர் மோடி வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்துக்கப்புறம் வந்து இது அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க ரஷ்யாவோட இந்தியா வந்து ரொம்ப நெருங்கின நட்பு வச்சுருக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கவலைக்குரியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க இனி ஃப்யூச்சரில் அமெரிக்கா இன்னும் ரஷ்யாவோட நம்ம வந்து ரொம்ப நட்பாகிறோம் அப்படின்னா அமெரிக்கா நம்மளை கைவிடுற சூழலை வருமா எனக்கு என்ன இது நம்ம ஏற்கனவே தடவை பேசியிருக்கோம் இப்போ என்னென்னா இப்போ இந்தியா அமெரிக்கா சொல்கிறத கேட்கணுன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவில் ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும் ஸோ இப்போதைக்கு நம்ம ரஷ்யாட்ட நம்ம க்ளோஸா இருக்கணும் ரஷ்யாவில் நமக்கு நிறைய லாபம் இருக்கும் நம்ம எனர்ஜிலாம் நமக்கு அங்கேருந்து இருந்து கிடைக்கிறனால நம்ம வந்து ரஷ்யாவோட அலைன்ஸ் ரஷ்யாவோட க்ளோஸா இருக்கும் டிஃபென்ஸ் நமக்கு ரொம்ப தேவை இருக்கும் அவங்களோட ஆமாம் ஸோ அதனால நம்ம க்ளோஸா இருக்கும் லெட்ஸ் லெட்ஸே நாளைக்கே சைனா அக்ரஸிவ் ஆகிறாங்கன்னு வைப்போம் அப்போ இந்தியாவுக்கு அமெரிக்காவோட தேவை அதிகமாகும் ஸோ அப்போ வந்து நம்ம பெண்டாக இது சும்மா ஒரு ஹைப்போதிகலா சொல்றேன் ஸோ அதே மாதிரி ஏதோ ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு தேவை வருதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெண்டாகி போக வேண்டியது இருக்கும் இப்போ நைன்டீஸ் வரைக்கும் பார்த்தா நம்ம ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸா இருந்தோம் அப்பயும் இதே மாதிரி தான் அமெரிக்கன்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்ம வந்து அதை தான் ரஷ்யாவோட நம்ம க்ளோஸ் இருந்தோம் யுஎஸ்எஸ்ஆரோட ஆமா அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியா ஒரு பெரிய வீழ்ச்சி வருது யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இப்போ நம்மளோட ஃப்ரெண்டும் இல்லை நம்மளோட எக்கானமியும் ரூயின்ஸில் இருக்குது ஸோ இப்போ நம்மள மீட் எடுக்கணும்னா நமக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் வேணும் ஸோ அப்போ அமெரிக்கா வந்து அவனோட கண்டிஷன்ஸ்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் அவன் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருந்தான் அந்த விஷயங்கள்லாம் இந்தியாவை செய்ய வச்சான் ஸோ அந்த மாதிரி எதாவது ரெண்டு சொல்ல முடியுமா அது அந்த லிபரலைசேஷனில் அப்போ வந்து தான் ஸோ இந்தியாவோட எக்கானமியெல்லாம் அப்போ தான் லிபரலைஸ் பண்ணான் ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியாவில் வந்து நடந்தது அது ஒரு முக்கியமான ஒரு பீரியட் அது ஸோ இந்த மாதிரி ஒரு தேவை நமக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம வேறு வழி இல்லாமல் ரிவர்ஸ் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் பட் இப்போதைக்கு நம்ம ரஷ்யாவோட நம்ம க்ளோஸாக இருக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பொருளாதார ரீதியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் ரஷ்யாவும் சைனாவும் ஒரு பக்கம் வந்து நெருங்கிட்டு இருக்கிறது அதாவது ரஷ்யாவுடைய முதல் நண்பனாக இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் வந்து வெளிப்படுது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியா வந்து ரஷ்யாவோட ரொம்ப நெருங்க நட்பாக இருக்குது அது சரியான விஷயமா இருக்குமா அதான் இந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா ஒரு சைடில் ரஷ்யாவும் சைனாவும் க்ளோஸாக இருக்காங்க இன்னொரு சைடில் இந்தியா ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்க முயற்சி பண்ணுறாங்கல்ல இந்த அலையன்ஸ் ரொம்ப நாள் போகாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்டு போல்ரைஸாக ஆக நம்மளும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும் எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வரும் ஸோ இப்போதைக்கு என்னன்னா இன்னும் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போலரைசேஷன் வரல ஸோ இப்போ நம்ம சைனாவோடையும் ஒம்பது சைனாவோடயும் க்ளோஸ் ஆ இல்லை பட் ரஷ்யாவோட ஏதோ ஒரு வகையில் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் ஏதோ ஒரு பாயிண்டில் நமக்குன்னு ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா இட்டாலி வந்து ஒரு மாதிரி அங்கே இங்கேன்னு போய்கிட்ருப்பான் அவன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வேல்டு வாரில் வந்து ட்ரிப்பிள் அலையன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த சைடு ஷிஃப்ட் ஆவாங்க ஏன்னா உங்களோட கண்ட்ரிக்கு ஒரு நலன் இருக்கும் நீங்கள் ஒரு பத்து வருஷம் ச ட்ரீட்டி சைன் பண்ணிருக்கலாம் பட் போர்னு வரும்போது உங்களோட நலன் ஒன்று இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதே தான் இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம இதை வச்சு மேனேஜ் இருக்கோம் பட் நாளைக்கு எக்ஸ்ட்ரீமாக போல் ரேஸ் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு சைனாவோட நீங்கள் நம்மளால் கன்யூ பண்ண முடியாது சைனா ரஷ்யாவோட ஏன்னா அது நம்மளோட நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது ஸோ அது அமெரிக்காவுக்கும் தெரியும் அதான் அவனும் லாங் ரோப் விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல சைனாவோட நமக்கு பிரச்சனை ஆகும்போது ரஷ்யாவுக்கும் நம்மளோட க்ளோஸாக இருக்க முடியாது அதே போல நம்மளாலையும் இந்த குரூப்போட க்ளோஸாக இருக்க முடியாது நம்மளும் அங்கே ஷிஃப்டாக வேண்டியதே வரும் அப்படின்றத என்னோட கணிப்பு கண்டிப்பாக சார் ஆனால் இப்போ நம்ம ரொம்ப வருஷமாகவே வந்து அனிசேரா கொள்கை தான் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த சூழல் வந்து மாறக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வந்து நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம் ஆக்சுவலாக ஸோ நம்ம தொடர்ந்து அடுத்து என்னென்ன விஷயங்கள் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னது போல் நம்ம அனிசாரா நாடாக தான் இருக்கும் பட் நைன்டிஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்டாண்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் நைன்டீஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்லைட்டாக ப்ரோ யூஎஸ்ஸாக மாறுறோம் யூஎஸ் கிட்ட நெருங்கி போகிறோம் அதே மாதிரி இன்னொரு கிரைசிஸ் வந்ததுன்னா இன்னொரு ஸ்டெப் நம்ம நெருங்கி போக வேண்டிய தேவைக்கு நம்ம தள்ளப்படுவோம் இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம யூஎஸோட க்ளோஸாக இருக்க வேண்டியிருக்கும் இன்னும் ஒரு ஸ்டெப் ரஷ்யாட்டு இருந்து விலகி போக வேண்டியது இருக்கும் ஸோ அந்த டயர் மேனேஜ் பண்ற மாதிரி ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசணும் தொடர்ந்து பேசணும் நன்றி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான அடிப்பெருமை மிக அடி